வாழைப்பூவில் எண்ணற்ற பயன்கள் அடங்கியுள்ளது. வாழைப்பூ சாற்றில் தயிரை கலந்து உட்கொண்டால் இரத்த கிணறி, பெரும்பாடு முதலியவை நீங்கும். வாழைப்பூ தோல் சாற்றில் 2 தோல் தயிரை கலந்து ஒரு நாளைக்கு 2-3 முறை உட்கொண்டால் நல்ல குணம் தெரியும். மேலும் வாழைப்பூவை இடித்து சிற்றமணக்கு எண்ணெயை விட்டு வதக்கி கைகளால் எரிச்சல் உள்ள இடத்தில் ஒற்றடம் இட்டால் எரிச்சல் போகும். வாழைப்பூவை வாரத்திற்கு 1 முறையும் சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. உடல் சூடு குறையும், குடல் புண் ஆறும். பெண்கள் வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், வயிற்று வலி ஆகியவற்றை போக்கும். வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து இரத்தத்தை சுத்திகரிக்கும். இரத்த அழுத்தம், இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும். வாழைப்பூ சாப்பிட்டால் இரத்தத்தில் காணப்படும் அதிக அளவு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். கணையும் வலிமை பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலின்களை சுரக்கும். வாழைப்பூவை நறுக்கி சாறு எடுத்து அத்துடன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் மேற்கண்ட பிணிகள் எல்லாம் உடனே குணமாகும். வாழைப்பூ பித்தம், வாதம், உடலில் இரத்த குறைவு, கிரணி, வயிற்றில் பூச்சி முதலியவை வியாதிகளுக்கு சஞ்சீவி போன்றவது. மூலக்கடுப்பு, சீதபேதி, மலசிக்கல், வாய்ப்புண், செரிமை, இரத்த மூலம் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தும். வாழைப்பூவில் உப்பு போட்டு வேக வைத்து அதன் சாறை குடித்தால் வயிற்று வலி நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.